வணக்கம் தினமலர் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் என்எஸ் பொன்குமாரோடைய டைரக்ஷன்ல ரெடியாக இருக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி செஞ்சுட்டு பிரிட்டிஷ் அந்த பிரிட்டிஷ் ஆளுகங்கிட்ட பயங்கரமாக இருக்க இந்த மக்கள் எப்படி அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்கிறது சுதந்திர தினம் அப்படின்றது தெரியாமே இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்து தான் அவங்களுக்கு சுதந்திரம் அப்படின்றது தெரிய வருது அப்படி தெரிய வர்றதுக்குள்ளே அந்த கிராமம் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸில் மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்ற பார்த்தினா உண்மையான விஷயத்தையும் கற்பனையும் ரொம்ப அழகாக மர்ஜ் பண்ணி எடுத்திருக்காரு இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் பொன்குமார் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸா சொல்லியாகும் அதை தாண்டி இந்த படத்துடைய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எப்படியாவது அந்த மக்கள் தப்பிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் தெரியுங்களா அது ரொம்ப அழகாக ரொம்ப சரியாக பேக் பண்ணியிருந்தார் இன்னொரு பக்கம் எப்பயுமே ஒரு வில்லனை பயங்கரமான வில்லனாக காமிச்சாதான் ஆடியன்ஸுக்கு அந்த இம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வரிசையில் இந்த படத்துடைய வில்லன் ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் மிக முக்கியமாக சியான் ட்ரால்டோனுடைய மியூசிக் அந்த வில்லன் வரும்பொழுது தான் அவருடைய மியூசிக்கை போடுறாரு கண்டிப்பாக இந்த குல நடுங்கும் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குது தெரியுங்களா நீங்கள் படம் பாருங்கள் அந்த வில்லனை பார்க்கும்போதெல்லாம் அந்த மியூசிக்கோடு கேட்கும்போதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கொல நடுங்கும் அதில் சந்தேகமே இல்லை அதை தாண்டி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற ஒரு சின்ன கிளிம்ஸாக தான் இந்த படத்தை நான் பார்த்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதே மாதிரி இந்த படத்தோடைய இன்ட்ரவல் பிளாக் அப்படின்றது ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்ஸ் தான் எப்பயுமே அந்த சுதந்திர கொடி நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் அப்படி பறக்கும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும் நம்மளை அறியாமல் ஒரு புல்லரிப்பு ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு கூஸ் பம்ஸான ஒரு விஷயத்த இந்த படத்தோடைய இன்ட்ரவலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதில் டவுட்டே இல்லை இதை தாண்டி இந்த படத்துடைய மிக முக்கியமான ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்கு கௌதம் கார்த்திக் தொடர்ந்து அவருடைய கரியரில் ரொம்ப சரியான படங்களை பண்ணிட்டு வராடுறதுக்கு மிக கரெக்டான உதாரணமாக தான் இந்த ஒரு படத்தை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஹீரோவாக ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி இந்த படத்தில் வந்திருக்கார் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் படத்தில் அவர் நடித்த விதமாகட்டும் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப ஆக்டாக ரொம்ப சரியாக இருந்தது அதை தாண்டி புகழ் படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப்லோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதேமாதிரி கலை அப்படின்ற ஒரு ஆக்டர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருடைய கேரக்டரும் எல்லாருடைய மனசிலையும் பெரிய ஒரு ரெஜிஸ்ட் ஆகும் அதேமாதிரி இந்த படத்துடைய ஹீரோயின் இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற ஒரு ஃபீல்லே இல்லை ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக உண்மையாகவே அந்த ஒரு கிராமத்தில் ஒரு பெரியாளுடைய பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அழகாகவும் ரொம்ப கரெக்டாகவும் அவங்களோட ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க சினிமடகிராஃபர் செல்வகுமார் ரொம்ப கரெக்டான ஒரு வேரியேஷனை கொடுத்துருந்தர் ஏன்னா கரண்ட்டில் நடக்கிற பீரியடுக்குன்னு ஒரு கலர் டோனை கொடுத்துட்டு ஒரு பாஸ்ட் பீரியடுக்கு வரும் அதுக்கு வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக போகாமல் அதுக்குன்னு ஒரு சின்ன கலர் டோனை சேஞ்ச் பண்ணி அதை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சரைசேஷனோட ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுலாம் எக்ஸ்ட்ராட்னரி மிக முக்கியமாக அந்த வில்லன் வந்து அந்த காட்டுக்குள்ளே வரான் அப்படின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு சாம்பர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு ஒரு லோ ஆங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது அது பார்க்கும்பொழுதெல்லாம் நம்ம கீழே அவன் மேலே அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போயுமே இருக்கும் ஏன்னா எப்பயுமே அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் எல்லாருக்கும் மேலே அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்க ஒரு ஆள் அவனுடைய அந்த கேரக்டரைசேஷனாக அவருடைய சினிமடகிராஃபி மூலியமாக இப்படி காட்ட முடியும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு எடுத்தபடியாக இந்த திரைப்படத்தோடைய எடிட்டர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பேக்டாக ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் பட் இந்த படத்தில் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட்ஸாக எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தினா படத்தில் இந்த ஹிஸ்ட்ரியும் இவருடைய கற்பனையும் அதாவது பார்த்தீங்கன்னா டேரக்டரோடைய கற்பனையும் கலந்துருக்காரு அது ரொம்ப ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவர் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரா இது வந்து என்னுடைய கற்பனையை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்து நல்லா இருந்துருக்குமோனு தோணுது ஏன்னா உண்மையாகவே நடந்த மிகப்பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மூமெண்ட்டோட இந்த கதைக்களத்தை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ தான் அந்த வில்லன் கேரக்டர் மேலே ஒரு பயம் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு அது நல்ல ஐடியா பட் அந்த ஐடியாவை கொண்டு வரும்போது வெகுஜன ஆடியன்ஸுக்கு அது வந்து அவருடைய கற்பனை அப்படின்றது தெரியாது அதை கரெக்டான ஒரு டிஸ்க்ளைமரோடு சொல்லியிருந்தால் ரொம்ப ப்ராப்பராக இருந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலையில் வெற்றிமாறன் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கிளைமர் இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருந்ததோ அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக தோணுச்சு அது அவங்க சொல்லாமல் விட்டது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னா படத்துடைய ஃபஸ்ட் ஆஃபை ரொம்ப கரெக்டாக ரொம்ப பேக்கேஜ் தான் இந்த வில்லன் பயங்கரமான ஒரு ஆள் இவ கிட்டந்தேன் எப்படி எப்படி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மக்கள் மாட்டிக்க போறாங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்ற அந்த கொஸ்டின் மார்க்ஸோட ஆன்சரும் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அந்த ஆன்சரை கொடுக்காம அந்த படத்தை இன்னும் அதை பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஆஃப்ல அந்த செகண்ட் ஹாஃப் உடைய ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் அமையலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த ஹீரோ ஹீரோயினும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த த்ரில்லர் ஃபேக்டர் இருக்கே தவிர அவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ் பாண்டிங்கிறது இன்னும் சரியாக அமைக்கப்படலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இதெல்லாம் தான் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அதேமாதிரி படத்தில் அந்த கேரக்டரைசேஷனாக ஒரு சில கேரக்டரைசேஷன் மேலே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மாறுச்சு ஏன்னா கலை அப்படின்ற ஆக்டர் தான் வந்து இந்த ஊரில் இருந்து ஒரே ஒரு ஆளாக வெளியில் போயிட்டு உள்ள ஒரு ஒரு ஆளாக இருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எந்த விதமான ஒரு படிப்பறிவும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு கேரக்டரைசேஷன் காட்டுறாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் புகழ் அப்படின்ற கேரக்டர் அவர் வந்து படிக்கிற ஒரு படிப்பு படிக்க தெரியும் மாதிரியான ஒரு காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவருக்கு படிக்க தெரியும் எதனால அவர் படிக்க தெரியும்னு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்க இல்ல கலையுடைய கேரக்டரை புகழ்கிட்ட கொடுத்துருந்தாலும் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும் ரொம்ப சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லாம அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு பட் மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு பாட்டி தாத்தாக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் வரும் அவங்க உட்பட எல்லாருமே ஆழமாக நம்மளுடைய மனசில் பதிகிறாங்க அதில் டவுட்டே இல்லை இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தில் என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் அவர்கள் சின்ன வயசில் ஒரு இடத்துல போய் ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் நிற்பாரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஒரு தாத்தா பாட்டிக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் வரும் அப்போ அந்த தாத்தா சொல்லார் ஒரு இருபது வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கௌதம் கார்த்திக் வளர்ந்ததுக்கு அதே இருபது வருஷமாக நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா கௌதம் கார்த்திக் சின்ன வயசில் இருக்கார் இப்போ பெரிய ஆகிட்டார் ஒரு இருபது வயசு டிஃப்ரென்ஸில் இருக்கார் அப்போ அந்த நாற்பது வருஷமாக தானே மாறி இருக்கும் எதனால் அந்த ஒரு மிஸ்டேக் இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு லேகான ஒரு ஃபீலை கொடுத்ததோ அப்படின்றது இருந்தது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரொம்ப கரெக்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியட் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ரொம்ப சூப்பரான படம் அதில் டவுட் இல்லை தண்ணி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணி இதேமாதிரி சூப்பரான அடுத்த வியூவில் சந்திக்கிறேன் அதாவது பேசுவீங்க நான் பிரவீன் கேஎஸ் எஸ் பாய்